மக்களே நிறைய பேர் அக்கா மீன் உருவா எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம எப்போ போல் மீனை பொறிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ சூற மீன் வத்தல் பொடி மஞ்சள் பொடி நல்ல அல்ல உப்பு கருவேப்பில போட்டு ஒரு ஒரு மணிக்கு நல்லா ஊற வச்சுட்டு நல்ல நிலை தான் பொறிக்கணும் பார்த்துக்குவாங்க ஏன்னா இந்த மீன் உருவா வெளியே வச்சோன்னா ஒரு ரெண்டு மாதம் வரை கெட்டு போகாது அதே டைம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா ஒரு ஆறு மாதம் வரை யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்புறமா நான் வந்து இந்த முள்ளெல்லாம் சேர்த்து போட்டுட்டேன் நீங்கள் நினைக்கலாம் எக்காயியே முள்ளெல்லாம் சேர்த்து போட்டுருக்காவன்னு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கட்டிச்சு முறிச்சு சாப்பிட்றோம் மக்களே அப்புறமா இதுக்கு நான் புளி பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன் புளியை வந்து நான் ஒரு கால் கிலோ போல் எடுத்து ஊற போட்டு நல்லா வடிகட்டி காய்ச்சி அதை வச்சுக்கிட்டேன் அப்புறம் முக்கியமாக இதுக்கு நம்ம நல்லெண்ண தான் செய்யணும் பார்த்துக்காங்க அப்புறமா நல்லெண்ண அந்த நல்லெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அவசரப்பட்டு தூரம் ஊத்தீராதிங்க அப்புறம் அதில் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பிலை இந்த பூண்டு உரிக்கக்குள்ளே தான் கை செத்து போயிடும் நானியம் மாமியாரும் சேர்ந்து உரிப்போம் அப்புறமா அந்த பூண்டையும் போட்டு இஞ்சியும் நல்லா முருவாக வறுத்துக்கணும் அப்புறமா அந்த மசாலாவும் எண்ணெயிலே தான் வதக்கணும் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் நல்ல பொடி ஒரு ஸ்பூன் காயப்பொடி அப்புறம் வெந்தயமும் வர கடுகும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு அப்புறம் அந்த மீனை நம்ம பொறிச்சி வச்சுருக்கோம்ல அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் எக்காரணம் கொண்டு தண்ணி சேர்த்து கூடாது தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் புளி பேஸ்ட்டையும் போட்டு கடைசிலையும் கொஞ்சம் கடுகு வெந்தயம் பவுடரையும் போட்டு இறக்குனா சுவையான மீன் குழம்பு மீன் குழம்பு இல்லை மக்களே மீன் ஊருகா ரெடி இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்